இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா டே, சமூக கண்டுபிடிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியா வந்துருச்சு. மதர்ஸ் டே இருக்கு, ஃபாதர்ஸ் டே இருக்கு, சில்ட்ரன்ஸ் டே இருக்கு, டீச்சர்ஸ் டே இருக்கு, மென்ஸ் டே இருக்கு, உமன்ஸ் டே இருக்கு. இந்த சோஷியல் மீடியாவுக்கு ஒரு டே வேண்டாமா அப்படின்னு ஜூன் டே இருக்கு, மண்டே இருக்கு, டியூஸ்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்புறம் ஏ, அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேடா, வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், சண்டே மண்டே ஒரு தடவை வரும், அதை போய் இழுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, அதனால் சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஒரு டே கொடுத்துருக்காங்க, அதுக்கான வாழ்த்துக்கள். சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி எல்லாருக்கையிலையும் இருக்குது, பல பேருக்கு வந்து அது வாய்ப்பு கொடுத்துருக்குது, சில பேருக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்குது, அரசியலே மாற்றி போட்டுருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்குது. அதனால் சோஷியல் மீடியா சார்ந்து இயங்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி சோஷியல் மீடியா டே இருக்குது, இன்னும் சில காலங்களில் என்ன டே வரும், என்ன டே வரும், இப்படி பண்றீங்களேமா டே அப்படின்னு எதுக்காக வரும் அப்படின்னா, இனிமே யாரையும் இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பண்றீங்களேமா டே வரும். நம்ம ஷோ நம்மளே இப்படி பேசக்கூடாது, எவ்வளவு உயர்த்தி பேசுறேன் இல்லைன்னா, அப்படி பண்ணிடக்கூடாது, அந்த லெவல் நம்ம வச்சிருக்கோம், இப்படிலாம் பண்ணிடாதீங்க யாரும், ஏன்னா அது ஹை பிச்சில் இருக்கு எல்லாமே. அப்படி வந்து பெருமையா வந்து எங்க வீடியோ ஃப்ரெஷ்ஷான கண்டெடுக்கின்றோம், யாருப்பா இவங்க, யாருப்பா அந்த வீடியோ பண்ணுவாங்க அப்படின்னு தேடுவாங்க. ஏஜென்ட் மகாபிரபு அண்ட் ஏஜென்ட் சித்திரகுமார், நாங்களே தான் மியூசிக் போட்டுக்கணும், ஏன்னா எடிட்டு மியூசிக் போட மாட்டோம், நீங்க லேட்டாக தரீங்க வீடியோவை, நான் வீட்டுக்கு போக வேணாமா அப்படின்னு மியூசிக் போட மாட்டேங்கிறானுங்க. அதனால நாங்களே போட்டுக்கிறோம், தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே வரீங்க. என்ன முடிச்சிட்டியா என்ன, இல்ல இல்ல இவ்வளவுதான் சொல்லணும், நம்ம பாட்டுக்கு இதுக்கு ஒரு பிஞ்ச் மேல கிரிஞ்சு வந்துருச்சுன்னு ஏன் அப்புறம் வீடியோ முடிட்டு போயிடும், வீடியோ இல்ல சேனல் பக்கமே வரமாட்டாங்க. சரி விடு விடு, அதனாலதான் அதோட நிறுத்திக்கிட்டேன், தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே வரீங்க. மீண்டும் ஒரு முறை வந்து ஞாபகப்படுத்த, மீண்டும் ஒரு முறை எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நானும் உங்கள் அது இல்லை, வீடியோக்கு கீழே லைக் டிஸ்லைக் பக்கத்தில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிற அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேசர் பே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். முடிவில்லை, இதான் ஆரம்பம். உனக்கு என்னப்பா, வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? புரோக்கரேஜ் இல்லாம சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660008999. வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பரவிட்டு, ஐயா அப்படிலாம் பேச மாட்டாரியா, பேச மாட்டாரா, அவர் ரொம்ப கேஷுவலா பேசுவார், பத்திரிகையாளர்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போல ட்ரீட் பண்றவர் அவரு, அவர் அப்படிலாம் பேசிருக்க வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, யாரோ இங்கே தப்பா எழுதியிருக்காங்க அதை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நீ அப்படியா, வீடியோ பாத்துருங்க. எடப்பாடி எடப்பாடி சொல்லியிருந்தாருன்னா அது அது வந்து வேற டிபார்ட்மெண்ட், அண்ணாமலை சொல்லியிருந்தாருன்னா அதுவும் வேற டிபார்ட்மெண்ட்ல, சீமான் சொல்லியிருந்தாருன்னா அதுவும் வேற டிபார்ட்மெண்ட்ல. நீ என்ன ஒருத்தரா தனித்தனியா பிரிக்கிற, எக்ஸப்ட் டிஎம்கே யார் என்ன பேசினாலும் பிரச்சனை பிரச்சனை, மற்றபடி யார் என்ன பேசினாலும் ஓகே தான், பின்ன என்ன வாயா போயா பேசிட்டாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, கெட்ட வார்த்தை ஏதாவது பயன்படுத்தினாரா? ஓ கெட்ட வார்த்தை பயன்படுத்தல, அது வரைக்கும் நல்லது, அது வரைக்கும் நல்லது, அதுதான் ஓகே. அப்ப கெட்ட வார்த்தை பேசினா சும்மா விட்டுருவியா அப்படின்னு கேட்கக்கூடாது, அப்ப வேற மாதிரி முட்டு வச்சிருப்போம். இப்போ கெட்ட வார்த்தை பேசல அப்படிங்கிறதுனால வாயா போயாவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சரி, நான் இப்படி முட்டு கொடுக்குறியே, என்ன பள்ளியில் நீ படிச்ச? நாங்க வந்து அதாவது இந்த திராவிட பள்ளியில படிச்ச அவங்க கிட்ட இருந்து நான் படிச்சுக்கிட்டேன். ஆமா போயிட்டு இருக்கு, அதுல அது இது இப்ப வந்து வெளிப்படையா போகுது. சரி, முன்னாடி மறைமுகமா போயிட்டு இருந்துச்சு. சரி சரி சரி, இப்ப அந்த பள்ளியில படிச்சு பயின்றவர்கள் எனக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த அதிமுக ஆட்சியில் மட்டும் இந்த போராளி வேஷம் போடுவாங்களே அவங்க, நீ கூட 100 எபிசோட்ல 80 எபிசோட் அவங்கள தானே தேடிட்டு இருக்கிற, தேடி தேடி டயர்ட் ஆயிட்டான் பையன், 80 எபிசோடா, ஆனா அந்த ஆட்சியில போராடுவாங்கண்ணே அவங்களெல்லாம் காணுங்கண்ணே காணுங்கன்னு தேடிட்டு இருந்தான். நானும் பல தடவை சொல்லிட்டேன், அவங்கெல்லாம் டூருக்கு போயிட்டாங்கப்பா, வரமாட்டாங்கப்பா, அடுத்து 2026ல் திமுகவை தவிர்த்து வேற ஏதாவது கட்சி ஆட்சிக்கு வந்தா அப்பதான் வருவாங்க. வருவாங்க, இப்பெல்லாம் காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு ஏர்பாட்ஸ் வச்ச மாதிரி அப்படி சுத்திட்டு இருக்காங்க. நீ அவங்கள எவ்வளவு கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டாங்க, பிகாஸ் தே ஆர் இன் வெகேஷன், ஸோ பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தம். இதுவே அதிமுக ஆட்சியில ஒரு அமைச்சர் வாயா போயான்னு பத்திரிகையாளர்கள் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் முடிஞ்சிருக்கும், முடிஞ்சு அதிமுக ஆட்சியே கவுத்துட்டு இருப்பாங்கல்ல, எந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. இந்நேரம் அப்படி ஸ்தம்பிக்க வச்சிருப்போம், ஸ்தம்பிக்க வச்சிருப்பீங்க எல்லா நியூஸ்லயும். அதான் எட் நியூஸ், எங்க அண்ணன்கள்லாம் இப்பதானே சைலண்டா சுத்திட்டு இருக்காங்க, வெளிநாட்டுல அமைதியா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க,
அவங்க பாயிர பாயெல்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன். இப்ப அண்ணங்கள்லாம் வந்து ரெஸ்ட்ல இருக்காங்க, ஏன்னா அஞ்சு வருஷம் உழைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அவங்க பொறுமையா வருவாங்க. நீ அது வரைக்கும் நீ ஏன் ஆல்ரெடி வீக்கா இருக்க, ரொம்ப அவங்களை தேடி இவங்களை தேடி டென்ஷன் ஆகாது. ஆமா, இந்த காதல வாங்கினமா பாயா போயாத, இந்த காதல விட்டோமான்னு போயிரு. பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த கையில் 200 வாங்கணுமா? அதை அவங்க பார்த்து. சரிண்ணே, இந்த பத்திரிக்கையாளர் அவதூறா பேசினார்ல அமைச்சரு, அவது மறுபடியும் மறுபடியும் சரி சல்லமா பேசினார்ல அந்த அமைச்சர் பேர் என்ன? பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம்னாலே பிரச்சனையா தான் இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? நான் எப்படியும் வரல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முல்லை பெரியார் டேம் குறித்து மலையாள நடிகர்கள் பலர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. என்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னா, அந்த டேமை இடிக்கணும். ஏன், இவங்க வீட்டு பக்கத்துல இருக்காமா, இவங்களுக்கு எதுவும் பிரச்சனையாமா? ஒண்ணும் இல்லையா, அதனால தமிழர்கள் வாழறாங்களா? ஓ, வயிறு எரியுதாமா? வயிறு எரியுதான். இந்த விசுவாசம் படத்துல பொண்ணு வந்துச்சு, சின்ன பொண்ணியா? அந்த பொண்ணு, அந்த பொண்ணு கூட அந்த வன்மம், அதுவும் ட்வீட் போட்டுச்சு. அதுவும் ட்வீட் போட்டுச்சு, முல்லை பெரியாரானே இடிக்கணுமா. பச்சை மண்ணு மனசுல கூட நஞ்சு விதைக்கிறாங்க. வன்மம், எந்த அளவுக்கு வன்மம் இருந்தா அந்த பொண்ணு மனசுல அது இருந்திருக்குன்னு நினைச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த நடிகர்கள்லாம் ட்வீட் போட்டாங்க இல்லையா, அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜ் இந்த பன்னாரஸ் பட்டு கட்டு ஆடிட்டு இருப்பாரு, அதான் அவர் நடிச்ச கடைசி படம் நினைக்கிறேன். தமிழ் போயிட்டாரு, அங்கிட்டு போயிட்டு இந்த ஐயப்பனும் கோஷியும் அப்புறம் ஜனகனமான அப்படி நல்ல படம் எடுத்துட்டு இருக்காரு. அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காரு. சரி, ஆமா பார்த்தேன் போஸ்டர். ஏதோ வவ்வாவா, குடுவாவா, அருவாவா, கனவாவா, ஏதோ காராபூந்தி, என்ன காராபூந்தியோ ஏதோ எடுத்திருக்காரு. அந்த காராபூந்தி படம்னு எடுத்திருக்காரு. அது ப்ரமோஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அங்க பத்திரிகையாளர்கள் சில கேள்விகள் கேட்கறாங்க. முக்கியமா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க முல்லை பெரியார் அணைக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருந்தீங்க, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு? இதை நான் கேட்கறேன், அவர் கொஞ்சம் டீசெண்டா கேட்டாரு. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தமிழர்கள் இந்த படத்தை ஓட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவர் வேற மாதிரியான பதில் சொல்லிட்டாரு. ஆனா மனசுல வேற மாதிரியான ஒரு பதில் இருந்திருக்கும். எப்படி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த ட்வீட்டை இன்னும் அவங்க இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போட்டப்பவே யாரும் பெருசாலாம் கொந்தளிக்கல. இப்போ இந்த படத்தை வந்து இந்த பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் லுக், இதான் டீசர் அப்படின்னு சொன்னா தமிழ் மக்கள் ஓட வச்சிருப்பாங்க. 100 நாள் ஓடும் போய் இது. ஆமாங்க, என்னங்க நீங்க? ஆனா இது வெளியே சொன்னா பிரச்சனை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் அங்க போய் முல்லை பெரியார் அணை இடிக்கணும்னு ட்வீட் போடுவேன், அப்ப இங்க படம் ஓடிக்கிட்டு தான் பாருங்க இவங்க எல்லாம் என்னங்க அப்படின்னா, ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதை வெளியே சொல்லல, எங்க நான் ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன், இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அழகாக அடிச்சாரு. பாரு அட்டர் ஜப்பு, இந்த மூங்கில குத்தி ஊன்னு போற மாதிரி, வடிவேல் போற மாதிரி, அந்த மாதிரி போயிட்டாரு. பிருத்திவிராஜ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். ஜோ அண்ட் ஜோனு சமீபத்தில் ஒரு மலையாள படம் வந்துச்சு, அந்த படத்துல நாய்க்கு வீரப்பன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு படம் வந்துச்சு, அதுல துல்கர் சல்மான் இருப்பாரு, அந்த படத்துல ஒரு நாய்க்கு பேரு பிரபாகரன். இப்படி தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் இருக்க, தமிழர்களை அட்ரஸ் பண்ணும்போது தொடர்ச்சியாக எல்லா படத்துலயுமே பாண்டி பசங்க, பாண்டினா பாண்டியர்கள் பா, சேரச்சோழ பாண்டியர்கள் அட்ரஸ் பண்றாங்க. இப்படிதான் கொஞ்ச நாள் அவங்க உருட்டிட்டு இருந்தாங்க. என்னது பாண்டிகள் அப்படின்னா, அழுக்கு மூட்டைங்களாம், அழுக்கு பசங்க. அப்ப அழுக்கு மூட்டைங்க இருக்கிற ஊர்ல எதுக்குப்பா உங்க படத்தை கொண்டு வந்து ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க வச்சுப்பீங்க? இன்னும் யாரும் கேட்கல, அந்த தைரியத்துல இங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, அங்க போய் ட்வீட்ட போடுவீங்க, படங்கள்ல வன்மத்தை அப்படி குடோன் கணக்குல கக்குன்னு கக்குறீங்க. நம்ம ஒரு படம் எடுத்து அந்த வர நாய்களுக்கு எல்லாம் மலையாள தலைவர்களுடைய பேர்கள் வச்சு எப்படியா இருக்கும்? தப்பு, அதை நம்ம செய்ய மாட்டோம். நமக்குன்னு ஒரு சில இது இருக்கு, அவங்களுக்கு அது எங்க இருக்கு, எங்க இருக்கு, அதனால வந்து அப்படின்றாங்க. அப்படி பண்ணுவாங்க, அவர் ஜாலியா வராரு, ப்ரொமோட் பண்றாரு, அங்க போய் ட்வீட் போடுவாரு. ஏன், நம்ம இருக்கிற லட்சணம் அப்படி, நமக்கு தான் சூடு சுரணை இல்லையே, இல்லைன்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் ட்வீட்டையும் போட்டு இங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். இந்த படம் தான் 100 தமிழ்நாட்டில் ஓட போகுது. வேணா பாரு, பிருத்திவிராஜ் சொல்லியும் உரைக்கல, வெளியே போடா. இல்லை, நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு, பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முல்லை பெரியார் பிரச்சனைக்காக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக இங்கே தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ட்விட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கடுவாக்கு எப்படி தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் சார். இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா, இந்த மொத்த ப்ரெஸ் மீட்டோட ஹெட்லைன் அது ஆகிடும். நான் இங்கே வந்தது வந்து கடுவா படத்தோட ப்ரமோஷனுக்கு. ஸோ அதை பற்றி பேசிடலாமே. அடுத்து ஏதாவது இருக்காயா? அடுத்து பெருசா ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒண்ணு மாட்டி இருக்குது. என்னது? உனக்கு இந்த ஏபிபி நாடு தெரியும்ல? இது வடநாடா? வடநாடு இல்ல, காலமாடு இல்ல, ஏபிபி நாடுப்பா. ஆமா ஆமா, இந்த மீடியா எல்லாம் போடுவாங்க, விவாதம் எல்லாம் நடத்துவாங்களே, நல்ல சேனல் தான். போனது பிரச்சனையாச்சே, விவாதம் நடத்தி என்னதான்
இன்னைய சொல்ற நயன்தாரா வந்து போட்டோ போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. சினிமா நியூஸ்ல எழுதிருப்பாங்க பாத்தான் இருப்பா. சினிமா நியூஸ் சினிமா இது எழுத வேண்டியதானே. சரி, அவங்களே செவனேன்னு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. சரி போ போ போ, நல்லா இருக்கானே? ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதை கீழே போடும் போதல்ல மிதிச்சுட்டு போறேன். ஒரு போட்டோ போட்டிருக்காங்க, அது பார்க்க நார்மலாக தான் இருக்கு. இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, நயன்தாரா போட்டோ, ஹனிமூனில் நயன்தாரா அப்செட், பூத்த மலராய் இருந்தவர் திடீரென கசங்கிய காகிதமானது ஏன். கணவருடன் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டதா, அல்லது வேறு யாரையாவது நயன்தாரா மிஸ் செய்து அவர்களுக்காக கவலைப்படுகிறாரா என்கிற பல்வேறு யூகங்களுடன் ரசிகர்கள் அந்த போட்டோவை பகிர்ந்து வருகின்றனர். ஐயா, இந்த மொசாட் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட பயங்கரமா ஒரு ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. நல்ல புலனாய்வு பண்ணியிருக்கிறாரு இவர். யூகத்தை எழுதிட்டு இவர் வன்மத்தாங்க லைட்டா ஏதோ போட்டு ரசிகர்கள் யூகிக்கிறார்கள். நம்ம பக்கத்துல போய் பார்த்த மாதிரியும், நயன்தாரா இவங்களுக்கு பிரத்யேக பேட்டி கொடுத்த மாதிரியும், அவங்க பாட்டுக்கு ஒரு போட்டோ போட்டு போறாங்க, அதுல சோகமா இருக்காங்கன்னு சொன்னதே தப்பு. இதுல இப்படி வேற எழுதிக்கிட்டு இருக்கு. அங்க பாருங்களேன், யாராவது மிஸ் பண்றாரா? ஆமா, உங்களதான் மிஸ் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அவங்களே கல்யாணம் முடிஞ்சு ஜாலியாக இருக்காங்க. நீங்கள் எப்படி போடுவீங்க? ஏ, நியூஸில் வந்திருக்கு, நியூஸில் வந்திருக்குன்னு இதை பார்த்து நாலு பேர் ஷேர் பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அப்போ இது அவங்க காத்துக்கு போச்சுன்னா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. என்னங்க இது பொறுப்பு? அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சமூக வலைதளங்களில் பயில்வான் ரங்கநாதனுடைய இன்டர்வியூ கம்மியாக இருக்கு. ஆமாம், அவர் கொஞ்ச நாளாக காணும். அந்த இடத்த நிரப்புறதுக்காக ஒருத்தர் உருவாகிட்டு இருக்கார் போல. ஓஹோ, அவர் தான். இவர் எழுதியவர் பேர் என்னவென்றால் பா ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன். எப்பா ஐயா, பயில்வான் ஃபேன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் வரி, ஏஜென்ட் ஸ்டாலின் இஸ் பயங்கரமான கற்பனை. ஐயா, கற்பனை பயங்கரமா இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க கற்பனை கதையா எழுதுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையில உங்க கற்பனைய புகுத்தி அவங்கள காயப்படுத்திடாதீங்க. அப்பா, ஏபிபி நாடு அவர்களே, கவனிங்கப்பா. கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல ஒரு தனியார் நூற்பாலை ஒண்ணு இருக்குது. அதாவது பிரைவேட் ஸ்பின்னிங் மில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது. அந்த ஆலையில உள்ளூர்காரங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு போராட்டம் பண்றாங்கப்பா. யாரு? பக்கத்து ஊர்காரங்களா? இல்ல, பக்கத்து மாவட்டம். இல்லப்பா, யாரு தான் பண்றது? வடநாட்டுக்காரங்க. ஏய், என்ன இவ்வளவு சீக்கிரமா நடந்துருச்சு? இன்னொரு நாலஞ்சு வருஷம் ஆகும் நடச்சல. ஆமா, சீக்கிரம் நடந்துருச்சு போல. அவ்வளவு இந்த வந்துட்டாங்கல்ல, வந்து அவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்குறீங்க? நாங்க எங்க ஊரை விட்டு விட்டு இங்க வந்திருக்கோம், எங்களுக்கு தான் நீங்க வேலை கொடுக்கணும். அதுதான் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்றாங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏங்க, ஏற்கனவே போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து பாதி பேர் வேலை வாங்கிடுறீங்க. இன்னும் இல்லாம தமிழே தெரியாமலும் பல வேலைகள் வாங்கிடுறீங்க. அதுவும் தமிழ்ல பாஸ் ஆயிடுறாங்க. தமிழே தெரியாதான்? தமிழ்ல எப்படியா பாஸ் ஆகி வேலை வாங்கிடுறாங்க? இதுல இங்க வேறையா? சரி, அந்த வேலை தான் உங்களுக்கு போகுது. நீங்க தமிழர்கள் இந்த வேலையாவது பார்க்கலாம்னு பார்த்தா, கூலி வந்து உள்ளூர்காரங்களுக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன? தமிழருக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் பதவி கொடுக்குறீங்க? என்ன தமிழருக்கு எம்எல்ஏ கொடுக்குறீங்க? என்ன தமிழருக்கு மினிஸ்டர் கொடுக்குறீங்க? என்னங்க தமிழரை முதலமைச்சர் ஆக்குறீங்க? அப்படிலாம் போராடுவோம் போல. அதுக்கான நிலை வந்துடும் போல. ரொம்ப நாள் இல்ல, நெருங்கிடுச்சு. அப்படி இந்த நிலையெல்லாம் வரும் நம்ம என்னைக்காவது நினைச்சோமா? வந்துருச்சு. அந்த மாதிரி நிலை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொல்லுப்பா. ஆட்சியாளர்கள் இந்த திராவிட பள்ளி வகுப்பு நடத்துறீங்க இல்லையா, அப்படியே கூட சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு அணை கட்டினா நல்லா இருக்கும். இன்னைக்கு யாருக்குப்பா வாழ்த்துக்கள்? இன்னைக்கு வந்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்து இருக்கு. பிறந்தநாள் நமது அண்ணன் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதனால வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் பிறந்தநாள் அன்னைக்கு அண்ணன் கிட்ட ஒரு அன்பான கோரிக்கை. ஆனால் நீங்கள் வந்து பழைய தோழர் திருமுருகன் காந்தியா வரணும். பழைய தோழர், அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோழர் அந்த கெத்தா வரணும். பல போராட்டங்களை வந்து நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மூவாயிரம் கோடிக்கு வல்லமைப்பட்டவர்களுக்கு சில 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 சிலக்கு கீழே பிச்சைக்காரன் இதே இந்தியாவின் நல்ல சில சில. உனக்கு நீ சாமியை காப்பாற்ற போராடுறப்பா, நான் வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடுற ஆளுப்பா. நாங்கள் சாமியை கூப்பிட்டு